பட்டிமந்தங்களில் கொட்டி முழக்கியிருக்கிறேன், வழக்காடு மந்தங்களில் விவாதித்திருக்கிறேன், கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று உரையாற்றி வருகிறேன், திசைகளின் தசைகளை பித்து எறிகிற இரத்த சந்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கிற மகாநாடுகளில் உரையாற்றியிருக்கிறேன், பட்டினங்களில் பாமரர்கள் வாழுகிற பட்டிக்காட்டில் கொட்டி முழக்கியிருக்கிறேன், பல்கலைக்கழகத்தின் மைய மண்டபத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் எங்கே பேசினாலும் கிடைக்காத மனை நிறைவு சுழற்சங்க மேடையில் பேசும் பொழுது எனக்கு கிடைக்கிறது என்பதை இங்கே நான் முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். 2020 என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது என்பதையும், 2013-14 என்னுடைய ஆறுயிர் தம்பி நெல்லை கேபிட்டல் செல்வம் ஆக்ஸ்போர்டு அசம்பிளியின் தலைவராக இருந்த காலத்தில் நெல்லையில் பேசி அரிச்சராப்பகல் திருச்சிராப்பள்ளியில் ரொட்டேரியன் மோகன் அவர்களின் தலைமையில் ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களோடு கலந்து கொண்டு உரையாற்றி, அதே திருச்சி மாநகரில் நீயானானா கோபிநாத் அவர்களோடு உரையாற்றுவதற்கான வாய்ப்பை சுழற்சங்கத்தில் முத்திரை பதித்த தம்பி பொறியாளர் முருகானந்தம் மூலமாக பெற்று, ஓரளவுக்கு நானும் சுழற்சங்கத்தில் ஒரு இன்விசிபிள் மெம்பராகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு சுழற்சங்கத்தில் பேசுவது என்பது எனக்கு புதியதல்ல. ஆனால் இன்றைக்கு தொண்டுக்கும் தோழமைக்கும் உரிய மதிப்பையும் கௌரவத்தையும் இந்த சமூகம் தருகிறதா? தொண்டுக்கும் தோழமைக்குமான அங்கீகாரம் இந்த மண்ணில் கிடைக்கிறதா? தொண்டாற்றக்கூடியவரை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று கருதுகிற மனப்பாங்கு இந்த சமூகத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் அலை அலையாக நெஞ்சில் எழுகிற கேள்விகளையும் நான் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே இப்பொழுது மேடை தமிழ், இந்த பிளாட்ஃபார்ம் கல்ச்சர், மேடை போட்டு பேசுகிற மேன்மை மிகுந்த ஒரு கலாச்சாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற காலகட்டத்தில் சுழற்சங்க அரங்கத்தில் நீங்கள் என் பேச்சை காது கொடுத்து கேட்பது எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. இப்பொழுது யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை. என்ன சொன்னாலும் என் மனைவி காதில் போட்டுக்கொள்ள மாட்டாள் என்று ஒருவன் குறைபட்டு கொண்டான். அப்பொழுது அவன் நண்பன் சொன்னான், ரெண்டு கம்மல் வாங்கி கொடு, அவள் காதில் போட்டுக்கொள்வாள் என்றான். ஆகவே ஆதாயம் தேடுகிற உலகத்தில் அற்பத்தனமான ஆதாயத்திற்காக ஆகாயத்தை பறிகொடுக்கிற சமூகத்தில் தொண்டுக்கும் தோழமைக்கும் இன்னும் ஒரு அங்கீகாரம் இருக்கிறதென்றால் அதை தந்து கொண்டிருக்கிற உலகம் இந்த சுழற்சங்க உலகம் என்பதை முதலில் பதிவு செய்கிறேன். இறைவன் உலகத்தை படைத்தான். உலகம் அசைந்து கொண்டிருந்தது. உலகம் இப்படி அசைந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தை படைத்த இறைவன் ஒரு மலையை படைத்து உலகத்தின் மீது வைத்தான். உலகம் அசையவில்லை. அப்பொழுது மனிதன் இறைவனிடத்தில் கேட்டான், உன்னுடைய படைப்பில் உன்னதமானது இந்த மலைதானா இறைவா என்று கேட்டான். இறைவன் சொன்னான், இல்லை, இந்த மலையை உடைக்கிற ஆற்றல் இரும்புக்கு இருக்கிறது என்றான். அப்படியென்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது இரும்புதானா என்று கேட்டான். இல்லை, இரும்பை உருக்குகிற ஆற்றல் நெருப்புக்கு இருக்கிறது என்றான் இறைவன். அப்படியென்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது நெருப்புதானா என்று கேட்டான். இல்லை, நெருப்பை அணைக்கிற ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கிறது என்றான் இறைவன். அப்படியென்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது தண்ணீர் தானா என்று கேட்டான். இல்லை, தண்ணீரை திசை மாற்றுகிற வல்லமை காற்றுக்கும் புயலுக்கும் இருக்கிறது என்று கடவுள் பதில் சொன்னான். அப்படியென்றால் உன்னுடைய படைப்பில் உன்னதமானது காற்றும் புயலுமா என்று இறைவன் கேட்டான், மனிதன் கேட்டான். இறைவன் சொன்னான், என்னுடைய படைப்பில் உன்னதமானது மலையோ
மலையை உடைக்கிற இரும்போ, இரும்பை உருக்குகிற நெருப்போ, நெருப்பை அணைக்கிற நீரோ, நீரை திசை மாற்றுகிற காற்றோ புயலோ அல்ல. என்னுடைய படைப்பில் உன்னதமானது காலத்தால் கைவிடப்பட்டவர்களை யார் ஒருவன் காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகிறானோ அந்த உள்ளம்தான் என்னுடைய படைப்பில் உன்னதமானது என்றால் அந்த உள்ளங்களின் கொள்ளிடம் எங்கே? அதன் பெயர் ரோட்டரி சங்கம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆகவே அந்த உள்ளங்களினுடைய சங்கமம், அதற்கு பெயர் சுழற்சங்கம். இன்றைக்கு இது காளி செய்த மாயம், இது கடவுள் செய்த விளையாட்டு, இது காலம் தந்த தண்டனை என்று போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த சமூகத்தில் இன்றைக்கு உலகில் போலியோ நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வரலாற்று பெருமையை இன்றைக்கு சுழற்சங்கம் தன்னுடைய நெற்றியில் எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே தொண்டாற்றுங்கள். ஒரு தொண்டனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. தொண்டாற்றக்கூடியவனுக்கு எல்லை கிடையாது. ஒரு கட்சி தலைவனுக்கு கூட விடுமுறை உண்டு, ரிட்டையர்மெண்ட் உண்டு, பதவியுயர்வு உண்டு. ஆனால் தொண்டன் என்றைக்கும் தொண்டனாகத்தான் இருப்பான். அதனால் தான் தொண்டனாக இருப்பது சௌரியம் என்று நானே முடிவெடுத்தேன். ஏனென்றால் முன்னாள் தொண்டர், இந்நாள் தொண்டர் என்று தொண்டருக்கு கிடையாது. தொண்டர்கள் என்றைக்கும் தொண்டர்கள் தான். அதனால் தான் அவ்வை சொன்னால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்றாள். தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்வதன் மூலம்தான் இந்த சமுதாயத்தை தொட்டு துலக்க முடியும். தொண்டு செய்வதற்கு ஒரு கனிந்த மனம் வேண்டும். இறைவனுடைய கண்ணில் இருந்து இரத்தம் வந்தது. ஆகம விதிப்படி அனைத்தையும் கற்றுத் தெளிந்து சாஸ்திர சம்பிரதாயத்தில் மூழ்கி போயிருந்த சிவகோஸ்தரியார் இறைவன் கண்ணில் இருந்து இரத்தம் வந்த பொழுது அவர் துடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறவர். சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறவரிடத்தில் சர்வீஸை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு வேடம், இத்தனைக்கும் அவன் ஷெட்யூல்டு ட்ரைப், அவனுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினால் தமிழ்நாட்டில் உப்பரியாபுரத்தை தான் ஒதுக்க முடியும். அந்த ஷெட்யூல் ட்ரைப் ஒரு வேடன், பள்ளிக்கூடம் செல்லாதவன், பல்கலைக்கழகம் போகாதவன், பட்டம் பெறாதவன், இறைவனுடைய கண்ணில் இருந்து இரத்தம் கொட்டுகிற பொழுது அவன் துடிக்கிறான், துவழுகிறான், காடு மேடெல்லாம் சுற்றுகிறான், கண்ட கண்ட பச்சிலைகளை எல்லாம் பறித்து வருகிறான். அந்த பச்சிலைகளை பிழிந்து அந்த சாறை எடுத்து இறைவனுடைய கண்ணில் விட்டு பார்க்கிறான். ரத்தம் அடிவது நிற்கிறதா என்று பார்க்கிறான். ரத்தம் அடிவது நிற்கவில்லை. அப்போது அவன் ஒரு முடிவெடுத்தான். கற்றறியாத மூடன், ஒரு வேடன் ஒரு முடிவெடுத்தான். ஒரே வழி, உன்னுடைய கண்களில் ஒளி வேண்டுமானால் என்னுடைய கண்ணை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு கண்ணை இடந்து இறைவனுடைய கண்ணில் அப்பினான். அவன் பெயர் திண்ணப்பன். இந்த திடமான முடிவை எடுக்கிற ஆற்றல் அவனுக்கு இருந்தது. கண்ணை அப்பி நான் அந்த கண்ணில் இரத்தம் வருவது நின்றது. அந்த வேடன் மீண்டும் வேட்டைக்கு சென்றான். அடுத்த நாள் திரும்பி வருகிறான், அடுத்த கண்ணிலும் இரத்தம். என்ன செய்வது? யோசிக்கிறான், இனிமேல் என்ன செய்ய முடியும்? என்னிடத்தில் இன்னொரு கண் தான் இருக்கிறது. இந்த கண்ணை உனக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லி இந்த கண்ணை இழந்ததற்கு பிறகு இந்த உலகத்தை நான் பார்க்க முடியாமல் போனாலும் நீலவானத்தை, நீலவானத்தில் கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்களை, நீலவானத்தில் கோலம் காட்டி சிரிக்கிற நிலவை, பச்சை மலையை, பச்சை மலையின் உச்சியில் தோகை விரித்து ஆடுகிற மயிலை, ஓடும் நதியை, ஓடும் நதியில் நீந்தும் மீனை, ஓடும் நதிக்கரையில் சிரிக்கும் பூக்களை,
இந்த உலகத்தை நான் பார்க்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, என் இன்னொரு கண்ணையும் உனக்கு தந்து விடுகிறேன் என்று அடுத்த கண்ணை இடந்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அப்புவது என்று சொல்லக்கூடிய சிகிர்வின் அடையாளத்தை நான் எப்படி பதிவு செய்வதென்று யோசித்து தன்னுடைய செருப்பணிந்திருந்த காலை இறைவன் கண்ணருகில் அடையாளத்திற்கு வைத்துக் கொண்டு அடுத்த கண்ணையும் இடந்து அப்புவதற்கு அவன் எத்தனைத்த பொழுது இறைவனையே சொன்னான், திண்ணப்ப கண்ணப்ப என்று சொன்னான். திண்ணப்பன் கண்ணப்பனானான். பல பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஐ டிரான்ஸ்பர், இதை கண்டுபிடித்ததே பல பேர் அரவிந்த் ஆஸ்பத்திரி என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், த ஃபர்ஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்டு மிஸ்டர் கண்ணப்பன் என்றைக்கோ இருந்த ஒரு காட்டு வேடம், அப்படி ஒரு சர்வீஸ் பண்றான். பருவ சுகங்களை மறுதளிக்க முடியாது. சாமியார்கள் எல்லாம் இப்பொழுது மாமியார் வீட்டுக்கு போகிறார்கள். மடாதிபதிகளையெல்லாம் காமன் படாத பாடுபடுத்துகிறான். அதனால்தான் அவனுக்கு காமன் என்று பெயர். காமன் என்றால் பொதுவானவன், எல்லோரையும் வேலை வாங்குவான். அந்த பருவ சுகங்களை ஒருவன் மறுதளிக்கிறான். அவன் என்ன செய்கிறான், ஒரு குயவன் அவன், மண்பாண்டம் செய்கிற குயவன். சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுப்பதை வாழ்க்கையாக கொண்டவன். அவனுடைய வழியில் ஒரு தோகை மயிலை நிகர்த்த ஒரு பெண் அவன் கண்ணில் பட்டு தெரிக்கிறாள். அவள் கண் அசைவில் அவள் காலடியில் விழுகிறான். அவளோடு இன்பம் துய்க்கிறான், இன்பத்தின் உச்சிக்கு போகிறான். இது அவனுடைய மனைவிக்கு தெரிந்தது. அவள் பொல்லாத கோபம் கொண்டாள். அவளை சமாளிப்பதற்கும் அவளை சமாதானப்படுத்துவதற்கும் ஆயிரம் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிவிட்டு அவளை கட்டி அணைக்கப் போனான். என்னை தொடாதே, எம்மை தீண்டினால் திருதிலகண்டம், டோன்ட் டச் என்று சொன்னாள். தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்தான். என்னை மட்டுமல்ல, எங்கள் பெண்ணில் யாரையும் நீ தொடக்கூடாது என்கிற வகையில் அவள் பேசினாள். அதற்கு பிறகு ஒரே குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கூட உறவு வைத்துக் கொண்டதில்லை. ஒரு தாளை தொடுகிற பொழுது சம்பத்திற்கு என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வோடு அந்த குடிசையில் வாழ்ந்தான். அனுபவிக்க வேண்டிய வயதில் எதையும் அனுபவிக்காமல் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஒரு நாள் ஒருவர் வந்தார், இது என்னுடைய ஓடு, இதை நீ வைத்துக்கொள், ஒரு வாரம் கழித்து நான் வருவேன், இதை எனக்கு நீ பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். சரி என்று சொல்லி ஓட்டை வாங்கி வைத்துக் கொண்டான். வந்தவர் சிவனடியார் வேடத்தில் வந்தார். ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை வாங்கி வைத்துக் கொண்டான். ஒரு வாரம் கடந்து சென்றது. காலம் தோல் உரித்தது. என்னுடைய ஓட்டை கொடு என்றவர் வந்து கேட்டார். ஓட்டை வைத்த இடத்தில் தேடி நான், ஓடு கிடைக்கவில்லை. ஓடு காணாமல் போயிற்று. யார் எடுத்தார்கள், யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லையே, ஓடு காணவில்லையே என்று சொல்லி, ஓடு காணவில்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், வேறு புதிய ஓடு தருகிறேன் என்று சொல்லி பார்த்தான். என் ஓடுதான் எனக்கு வேண்டும், பொன்னால் ஓடு செய்து தருகிறேன். உன்னுடைய பொன்னோடு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திருவோடும் எனக்கு தேவையில்லை, என்னோடு எனக்கு வேண்டும் என்று அவர் திருப்பி திருப்பி கேட்டார். தருவதற்கு வாய்ப்பில்லையே என்றான். அப்படி என்றால் நான் ஊரில் முறையிடுவேன் என்றான். முறையிடுங்கள் என்றான். தர் ஏன் காணவில்லை என்பதை சத்தியம் செய்து சொல்லித்தா என்றான். உன்னுடைய மகனை அழைத்து கொண்டு எனக்கு சத்தியம் செய்து தா என்றார். எனக்கு மகன் இல்லை என்றார். அப்படி என்றால் மனைவியினுடைய தலையில் அடித்து கையை பிடித்து இழுத்து கோவில் வாசலில் வைத்து சத்தியம் செய்து தா என்றான். மனைவியை தொடுவதில்லை என்று விரதம் எடுத்த விவரம் அவருக்கு தெரிந்தது எப்படி என்று தெரியவில்லை. அவன் மனைவியை தொடுவதாக இல்லை. ஆனாலும் ஊர் கூடி
நீ ஓட்டை தொலைத்திருக்கிறாய், சத்தியம் செய்து தர வேண்டும் என்று ஊர் அழைத்த பொழுது அவன் மன்றத்திற்கு வந்தான். மனைவியை தொட முடியாது. ஒரு மூங்கில் களி, மூங்கில் களியின் இந்த பக்கம் அவன் பிடித்து கொண்டான். மனைவியை அந்த பக்கம் பிடிக்க சொன்னான். குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்தான். இந்த மூங்கில் களியை ஒரு பக்கம் அவன் பிடித்ததும், மற்றொரு பக்கம் அவனுடைய மனைவி பிடித்து சத்தியம் செய்து கொடுத்ததும் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா படத்திலேயே வரும். ஒரு நாள் முதல்வர் படத்தில் வரும். அந்த படத்தை நீங்கள் பல பேர் பார்த்திருப்பீர்கள். மனிஷா கொய்ராலாவும் அர்ஜுனும் நடித்த படம் இது. இந்த படம் அப்போதே வந்திருக்கிற படம். இந்த மூங்கில் களியை இவன் பிடித்து கொண்டான். மூழ்கி எழுந்த பொழுது இளமையான தோற்றத்தில் அவர்கள் காட்சி தந்தார்கள். இறைவனுடைய திருவிளையாடல் என்றார்கள். நான் அதை சொல்ல வரவில்லை. பருவ சுகத்தை மறுதளித்து வாழ்வது என்பது ரொம்ப கடினம். பல பேர் அதிலே தான் வீழ்ந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இவன் அதையும் மறுதளித்தான். கண்ணை கொடுத்தான் ஒருவன். ஒருவன் தான் பெற்ற பிள்ளையினுடைய தலையை வெட்டி தானம் செய்தான். இஸ்லாம் மார்க்கத்தில் அப்படி ஒரு வரலாறு நடந்தது. இங்கேயும் நடந்தது. அதை ஃபக்ரீத் என்று இஸ்லாம் மார்க்கம் கொண்டாடுகிறது. ஆனால் தன்னுடைய 5 வயது பிஞ்சு மகனுடைய தலையை வெட்டி கரை சமைப்பதற்கு முருகன் துணிந்தான். தொண்டு செய்வது என்று முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு இன்னார் இனியார் என்று பேதமில்லை, எதையும் செய்ய துணிவதுதான் தொண்டு. அதனால்தான் ஒருவன் கடவுளுக்கு சன்னிதானத்தில் போய் நின்று சொன்னான், உனக்கு நான் ஆளாக வேண்டும் என்று துடிக்கிறேன், ஆனால் உனக்கு நான் ஆளாக முடியுமான்னு தெரியல, எனக்கு அதுபோல குவாலிஃபிகேஷன் இல்லை, நாலாறு கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன், கண்ணை இடந்து என்னால் தர முடியாது. குழந்தையை விட்டு பலியிட்டு தர முடியாது. பருவ சுகங்களை மறுதளிக்க முடியாது. உனக்கு நான் எப்படி ஆளாக முடியும் என்றவன் கேட்டான். ஆனால் தொண்டு செய்வது என்று ஒருவன் துணிந்து விட்டான் என்றால் உலகம் அவன் காலடியில் வந்து விழும். இதற்கு பணம் தேவையில்லை. வடபுலத்தில் வெள்ளம் கங்கை பொங்கி பிரவாகிக்கிறது. யமுனை கரை உடைத்துக் கொண்டு சீறி பாய்கிறது. வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தில் வற்றாத ஜீவநதிகள் பொங்கி பிராகி பிரவகித்து வருகிற காலகட்டம். மகாராஷ்டிரத்திலிருந்து 2000 பேர் வடபுலத்திற்கு சுற்றுலா சென்றார்கள். சுற்றுலாவுக்கு சென்ற இடத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்ட, விண்ணை குடைந்து காற்று வீச தப்பித்து போகலாம் என்றால் தப்பித்து போக முடியாது. தொடர்பில்லை, துண்டிக்கப்பட்டு விட்டது, சாலை காணாமல் போய்விட்டது. என் பெருமைக்குரிய சொந்தங்களே, ஒரு இளைஞன் ஜெய்ஷே என்று பெயர். அவன் தன்னுடைய கையில் இருந்த ஆண்ட்ராய்டு போனில் அந்த அவன் இருக்கிற இடத்தை வரைந்து உத்தரகாண்டில் டேரோடுனில் இருக்கிற தன் நண்பனுக்கு அனுப்பி வைத்தான். அவன் காவல்துறையினுடைய ஐஜிக்கு அந்த படத்தை அனுப்பி வைத்தான். அந்த ஐஜி மீட்பு படைக்கு அந்த படத்தை அனுப்பி வைத்து ஹெலிகாப்டர் உடனே சென்று 2000 பேரையும் பத்திரமாக அள்ளி கொண்டு வந்து காப்பாற்றினார்கள் என்றால் தொண்டு செய்யும் துடிப்பதற்கு தொண்டு செய்வதற்கு பணம் அல்ல தேவை, மனம்தான் தேவை. அந்த மனம் ஒரு இளைஞனுக்கு இருந்தது. 7 வயசு அவனுக்கு. சார்லி சாப்சன் பேர். ஹைத்தியில் பூகம்பம், தொலைக்காட்சியில் பார்த்தான், தொலைந்து போனான். சைக்கிளை எடுத்தான், 8 மைல் சைக்கிளில் மிதித்தான். ஹைத்தி பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கரங்களை நீட்டினான். 8 மணி நேர 8 கிலோமீட்டர் பயணம் செய்து 58 லட்சம் ரூபாயை திரட்டினான். அதே சைக்கிளில் சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அரசர் இருக்கிற அந்த மாளிகைக்குள் சைக்கிளில் நுழைந்தான். பிரிட்டிஷ் பிரதமர் கார்டன் பிரவுன்
அவனை பார்த்துவிட்டு, தொண்டு செய்ய துடிப்பவர்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணம் என்று பாராட்டினார். ஆகவே தொண்டும் தோழமையும் இருக்கிற வரை இந்த உலகம் பத்திரமாக இருக்கும். தொண்டு என்றைக்கு தொலைகிறதோ, தோழமை என்றைக்கு பட்டு போகிறதோ, இந்த உலகம் சுடுகாடாகிவிடும். எந்த நிலையிலும் தோழமையை பேணுங்கள். தொலைந்து போகாமல் நான் இருப்பதற்கு காரணமே தோழமைதான். தோழமைதான் ஒருவனை எல்லாரும் விட்டுட்டாலும் தோழன் விட்டுவிட்டு போக மாட்டான். இப்போ முஷரஃப் அலின்னு ஒருத்தன் டெல்லியில் ஒரு தொழிற்சாலை தீவுக்கு ஏற்பட்டு மளமளவென்று பற்றி பிடித்த எரிந்த தீயில் ஒன்றாவது தளத்திலும் இரண்டாவது தளத்திலும் இருந்தவர்கள் தந்திரமாக வெளியேறிவிட்டு தப்பிவிட்டதற்கு பிறகு மூன்றாவது தளத்திலும் நாலாவது தளத்திலும் மாட்டிக்கொண்டவர்கள் தப்ப வழி தெரியாமல் அந்த முஷரப் அலியினுடைய தேகத்தை தீ தொட, ஐயோ நான் செத்துப்போவேன் என்றவன் துடிக்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நண்பனுக்கு கையில் இருக்கிற அலைபேசியில் நான் சாகப் போகிறேன், நெருப்பெண்ணை நெருங்குகிறது, என்னுடைய நாலு குழந்தையையும் என்னுடைய மனைவியும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீ செத்துவிட மாட்டாய், நீ தீயணைப்பு நிலையத்திற்கு தொடர்புகள், உன்னை மீட்டுக் கொள்ள முயற்சி செய், கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று நண்பன் சொன்னதற்கு பிறகும், இல்லை நான் செத்துவிடுவேன், எனக்கு பேசக்கூட முடியவில்லை, என்னை தீ சுட்டு என்னை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது, தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது, சாகிற தருவையிலும் மரணம் நெருங்குகிற வகையிலும் கூட அவன் தன்னுடைய நண்பனிடத்தில்தான் தொடர்பு கொள்கிறான் என்றால் அந்த தோழமைக்குத்தான் அந்த மதிப்பு இருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே தொண்டு என்பார்கள், தோழமை என்பார்கள், அதிலே ஆத்மார்த்தம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்கிற உலகத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ், வந்து செல்லுகிற வழிபோக்கர்கள், வருகிறோம், விடைபெறப்போகிறோம். விடை பெறுவதற்கு முன்னால் சபிக்கப்பட்ட சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அந்த நாள் இந்த நாள், இந்த நாளுக்கு இன்னும் ஒரு மதிப்பு இருக்கிறது, ஜனவரி 4. என்னென்றால் இன்றைக்கு உலக கண் பார்வையற்றோர் தினம், இந்த தினம்தான். இதிலே தான் பிரெய்லி என்கிற எழுத்தை கண் பார்வையற்றவர்களாக கண்டுபிடித்த லூயிஸ் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் கலர் கூட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தை நடத்துகிற உங்களினுடைய முயற்சிக்கு என்னுடைய முத்தம் தந்து, இன்னும் பேசலாம் என்று ஆசை இருந்தாலும் பேசுவதற்கான சூழல் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, இப்படித்தான் ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தான், எதிரே இருந்த ஒருவன் துப்பாக்கி எடுத்து அவனை சுடுவதற்கு குறிபார்த்தான். அவன் சொன்னான், உன்னை சுடமாட்டேன், நீ உன் பாட்டுக்கு பேசிக்கொண்டிரு, உன்னை எவன் அழைத்து கொண்டு வருவானோ அவனுக்காகத்தான் துப்பாக்கி பிடித்திருக்கிறேன் என்றான். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, விநாயக ரமேஷருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற காரணத்தால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.